வெல்கம் டு நாஷ்காப் ஃபோர் மந்த்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம கைக்குஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கைக்குஜிக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அவசர குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து நான் வந்து செய்ய போகிறது இல்லை, எங்களோட ஆண்டி தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் செய்ய, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மம்மிஸ். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இடித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் இடிச்சிருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வாழை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் புளி எடுத்திருக்கேன், புளி எடுத்திருக்கேன் பாருங்கள், பெருங்காயத்தூளை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில், இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம், ஒரு கடாயில் நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வடாகும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடாகும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதை பட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு நம்ம வரமிளகாவையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தான் ஆட் பண்ணுறோம், நாங்கள் கிள்ளி ஆட் பண்ணல. இப்போ முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நாங்கள் கத்தியில் அறுத்து போடலங்க, கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ். இவங்க வந்து வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்தாங்க, அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம பெருங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளியும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா கரைக்கக்கூடாது, அப்படியே போடணும் முழுசாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ வாட்டரும் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு வாட்டர். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடியாச்சு, காய வைக்கிட்டு இப்போ அதை ஆற வைக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு கையோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மலைச்சாரலோட செம்மையாக அப்படி சூடான சாப்பிட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ணி நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பை பை.